பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியில் இருக்கும் பாஜக ஒரு பக்கம் இருக்க, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரும் பேராயர் சொல்லும் முக்கிய தகவலை கேளுங்க. சமீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமூக ஊடகங்களில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் தவிர மற்றவர்கள்லாம் இரண்டாம் கட்ட குடிமக்களாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. இது எப்படி உண்மையா? இது நிச்சயமா ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சிறுபான்மையின் மத்தியில் சிலர் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றாங்க. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. அடுத்தது, அப்படி ஒருவேளை திட்டங்கள் அருமையான பிஜேபிக்கு இருக்குமானால், கடந்த மாதத்தில் கிறிஸ்மஸ் விழாவை அருமையான பிரதமர் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. அதை பேசாமல் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், தவிர்த்து விட்டு போயிருந்திருக்கலாம், அப்படி செய்யவே இல்லை. கிறிஸ்மஸ் விழாவை சிறுபான்மையினோடு கூட சேர்ந்து நாங்களும் சிறுபான்மையினை ஆதரிக்கின்றோம் என்ற உணர்வை கொண்டு வருவதற்காக அருமையாக பிரதமர் அவர்கள் செயல்பட்டதையும் நான் பார்த்தேன். மட்டுமல்ல, அவர்கள் அங்கே பேசும்போது நான் கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால், எப்படி இயேசுவானவர் மக்களுக்காக சேவை செய்தாரோ அப்படியே நானும் செய்ய விரும்புகின்றேன் என்று சொல்லி அவர் சொன்னார். மிக அழகாக சொன்னார். இதை தவறாக சில வீடியோக்களிலே இயேசுவானவர் வேலைக்காரர் என்று சொல்லி அருமையான பிரதமர் பேசிவிட்டார்ன்னு சொல்லி தப்பா பேசுவதை நான் கேட்டேன் இன்று காலை. தயவு செய்து சொல்றேன், இயேசுவானவர் சேவை செய்யத்தான் வந்தார், மக்களுக்கு சேவை செய்யத்தான் வந்தார். அதை தான் அருமையான பிரதமரும் குறிப்பிடுகின்றார். அதே வண்ணமாக நானும் சேவை செய்ய விரும்புகிறேன் சொல்றார். தப்பா தயவு செய்து மறுபடியும் கிறிஸ்தவர்களிடத்துல வீணான தவறான காரியத்தை புகட்டாதீர்கள். அதுவும் சொல்றது யாருன்னா, ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து இதை புரிந்து நீங்க உங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு பிரதமரை முதல்ல மதிக்க தெரியலனா, நீங்க முதலாவது இந்திய குடி மகனா இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள். அதை முதல்ல நான் கண்டிப்பா நான் சொல்ல நான் விரும்புகின்றேன். தயவு செய்து நீங்க குளறுபடி பண்ணாதீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், சிறுபான்மை அனைவருக்கும் நான் சொல்றேன், பிரதமர் அவர்கள் நமக்கு நன்மையான காரியத்தை செய்ய விரும்புகின்றார். நன்மையை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வந்து எல்லாவற்றையும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இளைஞர்கள்லாம் இப்போ அருமையான பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. இப்போ கூட இன்னைக்கு காலையில் வாழைப்பழம் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க ஒரு கடைக்கு. அந்த தம்பிக்கு மிஞ்சி போனால் ஒரு 35-40 வயசு தான் இருக்கும். அந்த தம்பி என்னை பார்த்தவனே கேட்டாரு, ஃபாதர் நீங்கள் இந்த யூடியூப்ல பேசுறவர் தானே நீங்க அப்படின்னார். ஆமாங்க அப்படின்னேன். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னார். அப்போ அந்த தம்பியை பார்த்து நான் கேட்டேன், தம்பி நான் பேசுறது சரியா பேசுறேன்னா தவறா பேசுறேன்னா நீ உண்மையை பேசுப்பா, ஒருவேளை எங்கேயாரு நான் தவறா பேசுறேன்னா எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ அந்த தம்பி என்ன சொன்னார்னா, நீங்க உண்மையை கரெக்டாக சொல்றீங்க, இதுதான் நடக்குது. ஆனா எனக்கு ஒரு எனக்கு என்ன ஒன்று புரியலனா, எப்படி இவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ எல்லாருடைய இளைஞருடைய மத்தியிலும் இப்போது குடிக்கொண்டு இருக்கின்றது பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டில். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். திராவிட கழகத்தினர் இன்னும் பல கேள்விகள் பல இது காணொலிகள் இருக்குது, இன்னும் அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அப்போ வந்து நம்ம இன்னும் நிறைய பேசலாம் சார். நன்றி.